வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் எப்படி ப்ரெட் ஆம்லெட் போடலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் முட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சுகர் எதுக்கு போடுறோன்னா ஸ்வீட்னஸ்க்காக, ப்ரெட் ஆம்லெட்டில் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் இந்த முட்டையோட தன்மை வந்து, அதாவது இந்த பச்சை வாடை போடுறதுக்காக மஞ்சத்தூளும் யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் வந்து ஒரு ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகணும்ல அதுக்காக. அதுக்கப்புறம் பெப்பர் வந்து காரத்தன்மைக்காக போட்டுக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தேவையான, ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நாங்கள் மீடியம் லெவல் தான் போட்டிருக்கோம், ஒரு கால் டீஸ்பூனுக்கு மேலே, ½ டீஸ்பூன் கிட்ட தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி, லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக வாட்டர் ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அந்த நாலு முட்டையை உடச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த முட்டையோட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு பேனை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனை நல்லா காய வச்சுட்டு, முக்கியமான விஷயம் இல்லை என்னென்னா, ப்ரெட்டு வந்து ஸ்வீட் ப்ரெட் வாங்காதீங்க, சால்ட் ப்ரெட் வாங்குங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ரெட் ஆம்லெட்டுக்கு. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த பேன் நம்ம காய வச்சோம்னால அதில் ஆயில் ஊற்றிட்டு ப்ரெட் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பேனில் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த முட்டை பொரியிறது நம்மளுக்கே தெரியும், அந்த மாதிரி ஒன் சைடு வெந்த பிறகு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்திங்கன்னா உண்மையிலே செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சில பேர் எடுத்துக்கலாம். வெறும் முட்டை சாப்பிட்றவங்கள, பச்சை முட்டைலாம் சாப்பிட்றவங்களா, அது போல் இப்படி கூட எடுத்துக்கலாம். பசங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.